டெல்லி பாரத மண்டபத்தில் தொடங்கியது G20 நாடுகளின் உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பிரதமர் மோடி முன்பு இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற பெயர் பலகை. மாநாடு நடைபெறும் அரங்கிலும் பாரத் என்ற பெயர் பலகை. வளமான எதிர்காலத்திற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. கொரோனாவை வீழ்த்த முடிந்த நம்மால் உக்ரைன் போரால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்தும் மீள முடியும் எனவும் நம்பிக்கை. ஒற்றுமையின் சின்னமாக விளங்கும் இந்தியா உளர்வதைக் கண்டு உலகமே வியப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. அனைத்து மக்களின் வளர்ச்சியை உள்ளடக்கியதே நாட்டின் கொள்கை என்றும் கருத்து. டெல்லி G20 உச்சி மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்திற்கு வருகை தந்த உலகத் தலைவர்கள். தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே கைகுலுக்கி வரவேற்ற பிரதமர் மோடி. G20 மாநாடு மண்டபத்திற்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை கைகுலுக்கி வரவேற்றார் பிரதமர் மோடி. வரவேற்பு அரங்கின் பின்னணியில் வைக்கப்பட்டிருந்த ஒடிசாவின் கோனார்க் சக்கரம் குறித்து பைடனுக்கு விளக்கினார் பிரதமர். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் எனும் வகையில் வசுதெய்வ குடும்பகம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் G20 உச்சி மாநாடு. மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானத்தின் பாரத் மண்டப வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள மலர் அலங்கார பூமி பந்து. G20 உச்சி மாநாட்டை ஒட்டி உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது தலைநகர் டெல்லி. துணை ராணுவ படையும் காவல்துறையும் தொடர் கண்காணிப்பு. G20 உச்சி மாநாட்டையொட்டி டெல்லி நகர எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு. உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் சோதனை. G20 மாநாட்டை ஒட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை மணலில் வரையப்பட்ட லோகோ. கருநீலம், பச்சை, காவி உள்ளிட்ட நிறங்களை பயன்படுத்தி மணல் சிற்பமாக வடிவமைத்த சுதர்சன் பட்நாயக். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் அளிக்க அதிபர் ஜோ பைடன் ஆதரவு. 2028-29 நிரந்தரமற்ற உறுப்பினராக இந்தியா இடம்பெறுவதை வரவேற்பதாகவும் அறிக்கை. அடுத்த ஆண்டு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இந்திய விஞ்ஞானியை அனுப்ப ஏற்பாடு. விண்வெளி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடும் என மோடி ஜோ பைடன் கூட்டறிக்கை. G20 மாநாட்டை ஒட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் முர்மு அளிக்கும் விருந்தில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு கைது. முந்தைய ஆட்சிக் காலத்தில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி போலீசார் நடவடிக்கை. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு ஜெனரேட்டர் ஏற்றி வந்தபோது கயிறு அருந்து தரை தட்டிய இழுவை கப்பல். இழுவை கப்பலை மீட்கும் பணி தீவிரம். உச்சிப்புலி INS கடற்படை தள ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் விதைப்பந்து தூவும் பணி கொடியசைத்து துவக்கி வைப்பு. வேம்பு, புலி, நாவல், புங்கம் உள்ளிட்ட மரங்களின் விதைப்பந்துகள் தூவப்படுகின்றன. சென்னை திருவச்சியூரில் கடலில் குளித்தபோது அலையில் சிக்கி 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. அலையில் சிக்கி தத்தளித்த மற்ற 3 மாணவர்களை மீனவர்கள் மீட்டனர். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை வெளியீடு. இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன. பனையூரில் விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் தலைமையில் மகளிர் அணி ஆலோசனை. மகளிர் அணியை பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடுவதாக தகவல். ஏடிஎம் இயந்திரத்தை காரில் இழுத்து பெயர்க்க முயன்ற கொள்ளையர்கள். மகாராஷ்டிர வங்கி ஏடிஎம்மில் நூதன முறையில் கொள்ளை முயற்சி. பிரேசில் நாட்டின் 201வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பிரம்மாண்ட அணிவகுப்பு. பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு. மொராக்கோவில் 6.8 என்ற ரிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம். வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் சாலையில் தஞ்சம்.